நண்பர்களுக்கு வணக்கம் பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ராஜேந்திர சோழன் பிறந்த நாளில் அவரோட உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு செப்பு காசு கிடைச்சது அப்படின்னும் ராஜேந்திர சோழனுடைய செப்பு காசு கிடைக்கிறது இதுதான் முதல் தடவை அப்படின்னும் சில நாட்களுக்கு முன்னாடி எல்லா ஊடகங்கள்லேயும் ஒரு செய்தி வந்தது அந்த செய்தி உண்மையா ராஜேந்திர சோழனுடைய செப்பு காசு இப்போதான் முதன்முறையாக கிடைக்குதா அந்த செப்பு காசுல நாம கவனிக்க வேண்டிய செய்திகள் என்னென்ன வாங்க இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்கலாம் நாணயவியல் அப்படிங்கிறது வரலாற்றோட ஒரு மிக முக்கியமான துறை வரலாற்றில் ஒரு கல்வெட்டு புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டா அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுமோ அதே முக்கியத்துவம் ஒரு நாணயம் கண்டுபிடிக்கப்பட்டா அதுக்கும் கொடுக்கப்படணும் அதனால தான் நம்ம பயிற்று பக்கத்துல நிறைய நாணயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கிறப்போ ராஜேந்திர சோழனோட பிறந்தநாள் அன்னைக்கு அவருடைய உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு செப்பு காசு உண்மையாகவே முதன்முறையாக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா நான் கண்டிப்பாக அதை பத்தி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆனால் இப்படியாக ஒரு செப்பு காசு முதன்முறையாக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி வந்தப்போ அந்த செய்தியில் கொஞ்சம் நம்பகத்தன்மை குறைச்சலாக இருந்த காரணத்தினால நான் அதை வந்து காணொலியாக மாத்தலை ஆனா அதுக்கு பின்னாடி நிறைய நண்பர்கள் வந்து ராஜேந்திர சோழனோட செப்பு காசு கிடைச்சிருக்காமே இது மாதிரி இதுக்கு முன்னாடி காசே கிடைக்கலையாமே இந்த காசுல இருக்கிறது தான் ராஜேந்திர சோழனுடைய உருவமா அப்படின்னு கேள்விகளை கேட்டாங்க அதனால இதற்கான உரிய விளக்கத்தை நம்ம கொடுக்காம போனோம் அப்படின்னா வரலாற்று ஆர்வலர்கள் அதை தவறா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த காணொலியில் அந்த நாணயம் பற்றி நம்ம விரிவாக பார்க்க போறோம் இந்த காணொலியோட இறுதியில் ராஜேந்திர சோழன் வெளியிட்ட பல முக்கியமான ரொம்ப வேலைப்பாடுகள் மிக்க நாணயங்களையும் நம்ம பார்க்க போறோம் அதனால இந்த காணொலியை முழுசாக பாருங்க ராஜேந்திர சோழனோட செப்பு காசு முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு வெளியான புகைப்படம் இதுதான் இந்த புகைப்படத்தை பார்க்குறப்போ நமக்கு வந்து மூன்று கேள்விகள் வரும் இந்த மூன்று கேள்விகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா முதலாவது கேள்வி இதுதான் ராஜேந்திர சோழனோட முதல் செப்பு காசா இதற்கு முன்னாடி சோழன் செப்பு காசை வெளியிடலையா கேள்வி இது ராஜேந்திர சோழனோட செப்பு அப்படிங்கிறது மூன்றாவது கேள்வி இந்த காசுல இருக்கிற உருவம் ராஜேந்திர சோழன் தானா அப்படிங்கிறது இந்த மூன்று கேள்விகளுக்கான பதிலையும் நம்ம விரிவா பார்ப்போம் ராஜேந்திர சோழனோட செப்பு காசு கண்டுபிடிக்கப்படுறது இதுதான் முதல் திரவையா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டுல தமிழக காசுகள் அப்படிங்கிற ஒரு வரலாற்று நூலை எழுதின வரலாற்று ஆசிரியரான ஆறுமுக சீதாராமன் அப்படிங்கிறவர் வரலாறு கூறும் சோழர் காசுகள் அப்படிங்கிற மிக முக்கியமான நூலை வெளியிட்டார் அந்த நூலில் ராஜேந்திர சோழனுடைய நிறைய செப்பு காசுகள் இடம்பெற்றிருந்தன குறிப்பாக ஸ்ரீ ராஜ ராஜேந்திர அப்படின்னு நாகரியும் தமிழ் கிரந்தமும் கலந்து எழுதப்பட்ட ஒரு காசு கண்டுபிடிக்கப்பட்டது ராஜேந்திர சோழன் வெளியிட்ட நாணயங்கள்லேயே ரொம்ப அழகான எழுத்து பொறிப்பு இருக்கக்கூடிய செம்பு காசு அப்படின்னு நம்ம அந்த காசை சொல்லலாம் இது இல்லாம இதற்கு முன்னாடியே ராஜேந்திர அப்படின்னு தமிழ் கிரந்தத்தில் எழுதப்பட்ட செப்பு நாணயம் கிடச்சிருக்கு இது இல்லாம சாளுக்கியர்களை போர்ல வென்ற ராஜேந்திரன் வெளியிட்ட இன்னொரு எழுத்து பொறிப்பு இருக்கிற செம்பு காசு ஏற்கனவே கிடச்சிருந்தது இந்த காசுல பார்த்தீங்க அப்படின்னா சாளுக்கியர்களோட சின்னமான பன்றி முன்பக்கத்தில் இருக்கும் பின்பக்கத்துல வந்து இந்த ர அப்படிங்கிற கூட்டு எழுத்து காணப்படும் இதுக்கு மேலே ரெண்டு எழுத்துக்கள் தெளிவா இல்லை அதனால அந்த எழுத்துக்களில் வந்து நம்ம கொஞ்சம் கற்பனையை யோசிச்சுக்கிட்டு இதை ராஜேந்திர அப்படின்னு வாசிக்கலாம் இது போக ராஜேந்திர சோழன் தன்னுடைய பட்ட பெயர்களில் ஒன்றான விக்ரமன் அப்படிங்கிற பெயர்லையும் ஒரு செப்பு காசு ஏற்கனவே வெளியிட்டு ஆக மொத்தத்துல ராஜேந்திர சோழன் வெளியிட்டதாக கிடைச்ச முதலாவது செப்பு காசு இது இல்லை இதுதான் முதல் கேள்விக்கான பதில் அடுத்ததா இது உண்மையாகவே ராஜேந்திர சோழன் வெளியிட்ட செப்பு காசு தானா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சோழர்களோட ஆட்சியில் அவங்க பல நேரங்களில் முலாம் பூசப்பட்ட நாணயங்களை வெளியிட்டாங்க அதாவது ஒரு செம்பு நாணயத்தை உருவாக்கி அது மேலே வெள்ளியிலேயோ தங்கத்திலேயோ முலாம பூசி அந்த நாணயத்தை வெள்ளி நாணயமாகவோ அல்லது தங்க நாணயமாகவோ வெளியிடற வழக்கம் அப்படிங்கிறது சோழர்களோட ஆட்சியில நிறையவே இருந்தது இந்த முலாம் பூசப்பட்ட நாணயங்கள் மக்கள் கையில ரொம்ப காலம் புழங்குறப்பையோ அல்லது இப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஆண்டு ஆயிட்டு இந்த மாதிரி பல காலத்துக்கு பல்வேறு மாறுபட்ட நிலைகள்ல இருக்கிறப்பையோ அது மேலே இருக்கக்கூடிய அந்த வெள்ளி முலாமோ தங்க முலாமோ போயிடும் அப்படி போயிட்டுன்னா ஒரு பக்கம் அந்த முலாம் வந்து போய் உள்ள இருந்த செம்பு வந்து தெரிய ஆரம்பிக்கும் இப்படியாக ஒரு நாணயத்துல வெள்ளி முலாமோ தங்க முலாமோ போய் உள்ள இருக்க செம்பு தெரிஞ்சால் கூட அந்த நாணயத்தை வெள்ளி நாணயம் அல்லது தங்க நாணயம் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா அந்த நாணயம் வெளியிடப்பட்டப்ப வெள்ளி நாணயமாவோ தங்க நாணயமாக தான் வெளியிடப்பட்டிருக்கு இப்போ நமக்கு கிடைக்கிறப்ப அது வந்து செம்பா கிடைச்சாலும் கூட அது எந்த உலோகத்துல வெளியிடப்பட்டதோ அந்த உலோகத்தை தான் அந்த நாணயத்தோட உலோகமாக சொல்லணும் இப்ப உதாரணமா ரெண்டு நாணயங்களை நம்ம பார்ப்போம் இந்த நாணயத்தை பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஒரு பகுதி வந்து பார்க்கறதுக்கு செம்பு நாணயம் மாதிரியே இருக்கு ஆனா இன்னொரு பகுதியை நம்ம பார்க்குறப்போ அந்த பகுதி முழுக்க வெள்ளியால நமக்கு தெரியுது ஆக மொத்தம் இவர பின்பக்கமும் வெள்ளியாக தான் இருந்திருக்கு ஆனா காலத்தால அந்த வெள்ளி அழிஞ்சு போயிருக்கு அதே மாதிரி இந்த ரெண்டாவது நாணயத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் முழுக்க செம்பு நாணயம் மாதிரி இருக்கு இன்னொரு பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா திட்டு திட்டா சில இடங்கள்ல மட்டும் வெள்ளி தெரியுது ஆக மொத்தம் இந்த நாணயம் வந்து வெள்ளி முலாம் பூசப்பட்ட நாணயம் அந்த வெள்ளி எல்லாம் போன பின்னாடி கூட சில இடங்களில் மட்டும் வெள்ளி திட்டு திட்டா தெரியுது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த மாதிரி ராஜேந்திர சோழன் வெளியிட்ட நிறைய வெள்ளி நாணயங்கள் ஆயிருக்கு உதாரணமாக உத்தம சோழ அப்படிங்கிற இந்த நாணயத்தை பார்த்தோம் அப்படின்னா வந்து முழு வெள்ளி பூச்சோடையும் நாணயம் காணப்படுது அந்த வெள்ளி போன நிலைமையிலையும் காணப்படுது அதே மாதிரி முதன் முதலாக கிடைச்ச ராஜேந்திர சோழனோட செம்பு நாணயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நாணயத்தை பார்த்தோம் அப்படின்னா இது அடிப்படையில் ஒரு வெள்ளி நாணயம் ஆனால் மக்கள் கையில் ரொம்ப காலம் புலங்கனத்தினாலேயோ அல்லது வேறுபட்ட காலநிலைகள் மற்றும் சூழ்நிலைகளாலேயோ இது மேலே இருக்கக்கூடிய வெள்ளி அப்படிங்கிறது போயிட்டு அதனால தான் இது பார்க்குறதுக்கு செம்பு நாணயம் மாதிரி மாறியிருக்கு இந்த நாணயத்தில் இப்பையும் நம்ம சில இடங்களில் அந்த வெள்ளியை பார்க்கலாம் இது ஒரு செம்பு நாணயம் கிடையாது இது ராஜேந்திர சோழனுடைய நாணயமாக இருந்தாலும் ராஜேந்திர சோழனுடைய வெள்ளி நாணயம் தான் இது மூன்றாவதா இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா இந்த நாணயத்துல காணப்படக்கூடிய உருவம் அப்படிங்கிறது ராஜேந்திர சோழனோட உருவமா தான் இந்த நாணயத்துல இருக்கக்கூடிய இதே உருவம் இதற்கு முன்னாடி ராஜராஜ சோழனோட நாணயத்திலையும் இடம்பெற்றிருக்கு சோழர்கள் தவிர பாண்டிய அரசர்களும் இதே உருவத்தை அவங்க நாணயத்தில் பயன்படுத்தியிருக்காங்க சேர அரசர்களும் இதே உருவத்தை அவங்க நாணயங்களில் பயன்படுத்தியிருக்காங்க சம்பூர்வராயர்களும் இதே உருவத்தை அவங்க நாணயங்களில் பயன்படுத்தியிருக்காங்க ஏன் மதுரை நாயக்க அரசர்களும் இதே உருவத்தை பயன்படுத்தியிருக்காங்க தஞ்சாவூர் நாயக்கர்கள் கூட இதே உருவத்தை தங்கள் நாணயங்களில் பயன்படுத்தியிருக்காங்க இது ராஜேந்திர சோழனோட உருவம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா ராஜராஜனுடைய காலத்திலேயே இந்த உருவம் வந்து நாணயத்தில் காணப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி பல்வேறு அரச மரபு சேர்ந்தவங்களும் இந்த உருவத்தை பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க இந்த உருவம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ ஆங்கிலம் பேசக்கூடிய ஆய்வாளர்கள் இந்த உருவம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஆக்டோபஸ் மாதிரி இருக்கிறதுனால இது ஆக்டோபஸ் மேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த உருவம் வந்து இலங்கை நாணயங்கள்லையும் காணப்படுறதுனால சில ஆய்வாளர்கள் வந்து இந்த உருவத்தை சிலோன் மேன் அதாவது இலங்கை மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு மனித உருவம் தான் இந்த உருவம் வந்து பாவாடை மாதிரி ஒரு உடை போட்டிருக்கிறதுனால அது பார்க்கறதுக்கு வந்து நிறைய கால்கள் இருக்க மாதிரி தோணுது ஆனால் இது ஒரு மனித உருவம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உருவம் நின்றுகிட்டு இருக்கப்போ அது வந்து நிற்கும் மனித உருவம் அப்படின்னும் அமர்ந்த நிலையில இருக்கிறப்போ அமர்ந்திருக்கும் மனித உருவம் அப்படின்னு சொல்லப்படுது அதுதான் முறையானது அப்படின்னு நான் கருதுறேன் மொத்தத்துல இந்த உருவம் ராஜேந்திர சோழனோட உருவம் கிடையாது இந்த காணொலிய இதுவரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்குமே கிடைச்ச நாணயம் வந்து ராஜேந்திர சோழனுடைய முதலாவது செப்பு காசு கிடையாது அப்படிங்கிறதும் அதுல இருக்கிறது ராஜேந்திர சோழனோட உருவம் இல்லை அப்படிங்கிறதும் தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்ப நான் நம்புறேன் இருந்தாலும் கூட பெரிய பெரிய ஊடகங்கள்ல இந்த மாதிரி தவறான செய்திகள் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடியெல்லாம் ஊடகங்கள்ல ஆய்வு பிரிவு அப்படின்னே ஒரு பிரிவு இருக்கும் அதில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு செய்தி வந்ததுன்னா அது சரியா தப்பா அப்படிலாம் பார்த்து அந்த செய்தியை வந்து பிரசுரிப்பாங்க ஆனா இப்போ பெரும்பாலான ஊடகங்கள்ல ஆய்வு பிரிவு அப்படிங்கிற பிரிவே கிடையாது ஒரு செய்தி வந்து அந்த ஊடகத்துக்கு உள்ள வருது அப்படின்னா அந்த செய்தியை வந்து உடனடியாக நிருபர்கள் வந்து கொடுத்து செய்தியில அப்படி ஏற்றம் பண்ணிடுறாங்க அந்த செய்தியை சரிபார்க்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது எங்கேயுமே நடக்கிறது இல்லை அதனாலதான் நிறைய தவறான செய்திகள் வருது இது வந்து காட்சி ஊடகங்கள்ல இல்லை அச்சு ஊடகங்கள்லையும் நடக்குது என் நண்பர் ஒருத்தர் சொன்னார் ஒரு குறிப்பிட்ட ஊரில் ஒரு குறிப்பிட்ட கல்வெட்டு இருக்குது அந்த கல்வெட்டை வந்து யாராவது படிச்சுட்டு போயிட்டு நான் தான் அந்த கல்வெட்டை முதல் தடையாக கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற செய்தித்தாள்களை உடனடியாக அதை பதிப்பிக்கிறாங்க இதனால் ஒவ்வொரு வருஷமும் குறிப்பிட்ட ஒரே செய்தித்தாளிலேயே புதிய கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு ஒரே கல்வெட்டுப்பட்டதின செய்தி வந்து கடந்த மூன்று ஆண்டுகளில் மூன்று முறை வந்திருக்கு வரலாற்றோட நிலைமை ஊடகங்கள்ல இன்னைக்கு இப்படி தான் இருக்குது அதனால் ஒரு நாணயத்தையோ அல்லது கல்வெட்டையோ பற்றின ஒரு செய்தி வந்து புதுசாக வருது அப்படின்னா அந்த செய்தியோட நம்பகத்தன்மை என்ன அப்படிங்கிறத அந்த செய்தியை வச்சு முடிவு பண்ணாதீங்க அந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட கேட்டு அந்த செய்தி உண்மையான செய்தியா அந்த செய்தியை நம்ம வந்து மேற்கோள் காட்டலாமா அது எந்தளவுக்கு நம்பகமான செய்தி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க இது வந்து ஆய்வாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு புது விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறது இயல்பானது தான் ஆனால் அதே சமயம் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தை சரிபார்த்து பிரசுரம் செய்ய வேண்டிய வேலைங்கிறது ஊடகங்களுக்கு முன்னாடி இருந்தது இப்போ அந்த ஊடகங்கள் பண்ணுறதில்ல அதனால ஊடகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் இந்த மாதிரி வரலாறு தொடர்பான செய்திகள் வந்தது அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க இந்த செய்தி வந்து எந்த தரப்புக்கும் அபாயம் கொடுக்காத ஒரு செய்தி தான் அதனால் இதன் மூலமாக எந்த ஒரு தவறான நிகழ்வும் நடந்துடல ஆனால் எல்லா செய்திகளும் இதே மாதிரி இருந்துராது சில தவறான செய்திகளால் பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க இந்த காணொலியை பார்த்த நண்பர்கள் இதுவரைக்குமே ராஜேந்திர சோழனுடைய நிறைய செப்பு காசுகளை பார்த்துருப்பீங்க இது இல்லாம நிறைய தங்கம் மற்றும் வெள்ளி காசுகளையும் ராஜேந்திர சோழன் வெளியிட்டிருக்காரு அந்த நாணயங்களை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இந்த நாணயத்தை பாத்தீங்க அப்படின்னா முன்பகுதியில் ஒரு அமர்ந்த புலியோட உருவம் இருக்கு அந்த புலியை சுத்தி மதுராந்தகந்த் அப்படின்னு சோழர் கால தமிழ் கிரந்த எழுத்துல எழுதப்பட்டிருக்கு இந்த நாணயத்தோட பின்பகுதியில ரெண்டு மீன்கள் இருக்கு அந்த மீன்களை சுற்றியும் முன்பக்கம் எழுதப்பட்டிருந்த மாதிரியே மதுராந்தகந்த் அப்படின்னு சோழர் கால தமிழ் கிரந்த எழுத்துல எழுதப்பட்டிருக்கு அடுத்ததா இந்த நாணயத்தை பார்த்தீங்க அப்படின்னா முன்பக்கத்துல ஒரு புலியும் ஒரு மீனும் இருக்கு சோழர் காலத்துல புலி சின்னம் கூட மீன் இருக்கு அப்படின்னா சோழர்கள் பாண்டியர்களை வென்றதன் நினைவாக அந்த நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இதுல புலி மீன்கிற இந்த ரெண்டு சின்னங்களை சுத்தி உத்தம சோழன் அப்படின்னு சோழர் கால தமிழ் கிரந்த எழுத்துல பொறிக்கப்பட்டிருக்கு ரெண்டு பக்கத்துலேயும் ஒரே மாதிரியான சின்னங்களும் எழுத்துக்களும் தான் காணப்படுது அடுத்ததா இந்த நாணயத்துல பாத்தீங்க அப்படின்னா நடுவுல ஒரு புலி இருக்கு ரெண்டு மீன் இருக்கு ஒரு வில் இருக்கு அதாவது சோழர்கள் வந்து ரெண்டு பாண்டியர்களையும் ஒரு சேரரையும் வென்றுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த சின்னம் இருக்கு இந்த சின்னத்தை சுத்தி ராஜேந்திர சோழந்த் அப்படின்னு தமிழ் கிரந்த எழுத்துக்கள்ல எழுதப்பட்டிருக்கு நாணயத்தோட ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியாக தான் இருக்குது அடுத்ததா இந்த நாணயத்தை பார்த்தீங்க அப்படின்னா முன்பக்கத்தில் ஒரு புலி ரெண்டு மீன் வில் அப்படிங்கிற அந்த மூவேந்திர சின்னம் தான் காணப்படுது இதோட பின்பக்கத்தில் உத்தம சோழக அப்படின்னு நாகரி எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கு இது வந்து ஒரு வெள்ளி நாணயமாக இருக்குது அடுத்ததா இந்த நாணயத்தை பார்த்தீங்க அப்படின்னா முன்பக்கத்தில் ஒரு புலி ரெண்டு மீன் வில் அப்படிங்கிற மூவேந்தர் சின்னம் காணப்படுது அதுக்கு கீழேயே கங்கை கொண்ட சொலக அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அதாவது ராஜேந்திர சோழனுடைய கங்கை படையெடுப்பு வெற்றியின் நினைவாக வெளியிடப்பட்ட நாணயம் இது இது வந்து வெள்ளி காசு இதே காசு தங்கத்தில் வெளியிடப்பட்டதும் கூட ராஜேந்திர சோழன் காலத்தில் நடந்திருக்கு அடுத்ததாக இந்த நாணயத்தை பார்த்தீங்கன்னா இதோட முன்பக்கத்திலேயும் மூவேந்திர சின்னம் காணப்படுது பின்பக்கத்தில் யுத்த மல்லா அப்படின்னு நாகரிகழுத்தில் எழுதப்பட்டிருக்கு இது வந்து ஒரு எடை குறைவான தங்க காசு அடுத்ததாக இந்த நாணயத்தை பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் முவேந்தர் சின்னம் காணப்படுது மூவேந்திர சின்னத்துக்கு கீழே ஸ்ரீ ராஜேந்திரக அப்படின்னு நாகரி எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு பின்பக்கத்திலையும் இதே உருவங்களும் இதே எழுத்துக்களும் தான் காணப்படுது அடுத்ததா இந்த நாணயத்தை பார்த்தோம் அப்படின்னா இதோட முன்பக்கத்தில் அமர்ந்த மனித உருவம் காணப்படுது பின் ஒரு புலி ரெண்டு மீன் வில் அப்படிங்கிற மூவேந்திர சின்னம் காணப்படுது அதுக்கு கீழே ஸ்ரீ ராஜ ராஜேந்திரக அப்படின்னு நாகரி எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு இது வெள்ளி நாணயம் இந்த நாணயம் வந்து மிக அரிதான நாணயமும் கூட ராஜேந்திர சோழனோட தங்க வெள்ளி மற்றும் செம்பு நாணயங்களை பற்றி உங்க கூட பகிர்ந்துகிட்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த மாதிரி நாணயங்களை கொண்டு ஒரு அருங்காட்சியகம் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு இணைய வழி அருங்காட்சியகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம வந்து நிறைய ஆண்டுகளாக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் தொழில்நுட்ப ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அது வந்து ஒரு கடுமையான பணியாக இருக்கு ஆனால் நாணயங்கள் தொடர்பான இந்த காணொலிகளுக்கு நீங்கள் அதிக ஆதரவு கொடுக்குறப்போ அதற்கான முயற்சிகளுக்கு வந்து எங்களுக்கு உதவி கிடைக்கும் கூடிய விரைவிலேயே தமிழ்நாட்டில் விடப்பட்ட அனைத்து நாணயங்களை பற்றியும் பொதுமக்கள் வந்து இணையத்திலேயே தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த நாணயங்களை எல்லாம் நேரில் பார்க்கறதுக்குமான ஒரு ஏற்பாடை செய்ய முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் அந்த ஏற்பாட்டுக்கு நீங்கள் எல்லாமே துணை இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கக்கூடிய நாணயங்கள் பற்றி நீங்கள் தகவல்களை வந்து சேகரித்து வச்சுக்கலாம் இந்த நாணயங்களோட புகைப்படங்களை சேகரித்து வச்சுக்கலாம் ஆனா இந்த நாணயத்தை விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணாதீங்க அதுலயும் நீங்க தான் நாணய சேகரிப்புக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா இந்த நாணயங்களோட விலைங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் இதில் பெரும்பாலான நாணயங்கள் என்னோட சேகரிப்புலேயே இல்லை நான் புகைப்படங்களை மட்டும் வாங்கி தான் உங்களுக்கு காணொலியில காமிச்சிருக்கேன் சென்னையை சேர்ந்த ராமன் சங்கரன் அப்படிங்கிற நாணயவியலாளர் தான் வந்து நமக்கு தொடர்ச்சியாக புகைப்படங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவர் தான் இந்த புகைப்படங்களையும் நமக்கு கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு நீங்க வந்து இந்த நாணயங்களை வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வப்பட்டு அதனால தவறான நபர்கள் கிட்ட இந்த நாணயம் பற்றி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களிடம் போலி நாணயங்கள் விற்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இணையத்தில் இருக்கப்படக்கூடிய நாணயங்களில் எழுபது சதவீதம் போலி நாணயம் அப்படி நம்ம பார்க்குறோம் அதனால நாணயங்களை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கோங்க குறைச்சலாக வந்து அந்த நாணயங்களில் வாங்குறதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க ரொம்ப இப்போ தான் நீங்கள் புதுசாக நாணயம் வந்திருக்கீங்க அப்படின்னா அதிக விலை கொடுத்து எந்த நாணயத்தையும் வாங்கிறாதீங்க நன்றி வணக்கம்